பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தையொட்டி அண்ணாவை பல்வேறு தலைவர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். ஆனால் இன்று எந்த அண்ணாவை சில நாட்களுக்கு முன்பு தவறாக பேசினாரோ அதே அண்ணாவை புகழ்ந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 11 சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர்களை கண்டித்து பாஜக நடத்திய மாநாட்டில் பேசிய அண்ணாமலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1956 நடைபெற்ற தமிழ் மாநாட்டில் மணிமேகலை என்கிற சிறுமி மிக அருமையாக தமிழ்ச்சங்க இலக்கிய பாடலை பாடியதாகவும், அதற்கு பேரறிஞர் அண்ணா, இந்த பெண் அழகாக பாடினார், இதுவே கற்காலமாக இருந்திருந்தால் உமையவளின் பாலை குடித்துத்தான் இந்த மணிமேகலை பாட்டு பாடியிருப்பார் என கட்டுக்கதை கட்டியிருப்பார்கள். நல்ல வேளை பகுத்தறிவு வந்துவிட்டது, மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் என பேசியதாகவும், இதை அறிந்து கொண்டு அக்கூட்டத்தின் 6 பேச வேண்டிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 5 மேடையேறி அங்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசியவர்களின் இரத்தத்தில் மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் என்று பேரறிஞர் அண்ணாவை அவர் மிரட்டினார் என்றும், அதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்தார் என்று பேசியிருந்தார். ஆனால் அண்ணாமலை பேசியது அத்தனையுமே பொய் என்பது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மூலமாகவே உறுதியானது. மதுரை தமிழ்ச்சங்கத்தின் 50வது பொன்விழா நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணா பேச அழைக்கப்பட்ட போது தெய்வ நிந்தனை பேச்சு, ஆலய வளாகத்திற்குள் வேண்டாம் என்று மட்டுமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூறியிருந்தார். அதை ஏற்றுத்தான் அந்த நிகழ்ச்சியின் 2 மொத்த கூட்டமும் தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரறிஞர் அண்ணாவை எங்கும் மன்னிப்பு கேட்கவும் சொல்லவில்லை, அண்ணா எங்கும் மன்னிப்பும் கேட்கவில்லை. இதை இந்த நிகழ்ச்சியை நன்கு அறிந்த இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி முன்னாள் மாநில தலைவர் V.S. நவமணியும் உறுதி செய்திருந்தார். ஆனால் தி ஹிந்து நாளிதழில் பேரறிஞர் அண்ணாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மிரட்டினார் என்றும், அதற்கு பேரறிஞர் அண்ணா மன்னிப்பு கேட்டார் என்றும் இல்லாத கதைகளையெல்லாம் அளந்துவிட்டார் அண்ணாமலை. தி இந்து பத்திரிகை குழுமமும் அவ்வாறு எந்த செய்தியையும் தாங்கள் வெளியிடவில்லை என்று கூறி பல நாட்களாகியும், இன்றளவும் பேரறிஞர் அண்ணா குறித்து தான் பேசிய கருத்துக்களுக்கு அண்ணாமலை மன்னிப்பே கேட்கவில்லை. பேரறிஞர் அண்ணா பிற்படுத்தப்பட்ட மக்களின் மேன்மைக்காக உழைத்தவர். அவ்வாறு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேன்மை அடைவதை பிடிக்காமல் தான் அண்ணாமலை இந்த தாக்குதலை அப்போது நடத்தினார். பாஜகவின் மற்ற தலைவர்களின் கருத்துக்களில் இருந்தும் அண்ணாமலை இந்த இடத்தில் வேறுபட்டே இருந்தார். பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டம் முடிந்து சென்னை தீவுத்திடல் பகுதியில் 2005 செப்டம்பர் 17 பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மறைந்த முன்னாள் பிரதமரான வாஜ்பாய், பேரறிஞர் அண்ணா ஒரு மிக சிறந்த தேசியவாதி, அண்ணாவைப் போல தமிழ் பற்று கொண்டவரையும் திராவிட கலாச்சாரத்தை போற்றியவரையும் தான் பார்த்ததே இல்லை, அடுத்த 3 வரவிருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 100 விழாவை தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என பாஜக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசியிருந்தார். மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் பிரதமரும் மூத்த பாஜக தலைவருமான வாஜ்பாய் பேரறிஞர் அண்ணாவை இவ்வளவு புகழ்ந்திருக்கும் நிலையிலும், அண்ணாமலை அவை எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் மைக் கிடைத்தால் நான் இப்படித்தான் உளறுவேன் என்று உளறியிருக்கிறார். இப்படி பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவதூறாக பேசிவிட்டு அதற்கு மன்னிப்பு கூட கேட்காமல் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவை புகழ்ந்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் அண்ணாமலை. தனக்கு தேவையெனில் ஒருவரை பற்றி ஆதாரமே இல்லாமல் அவதூறாக பேசுவதும், பிறகு அதற்கு மன்னிப்பே கேட்காமல் அதே நபர் பற்றி தேவை ஏற்படும் போது புகழ்ந்து பேசும் மிக மிக கேவலமான அருவறுக்கத்தக்க அரசியலை தான் அண்ணாமலை செய்து கொண்டு வருகிறார். இந்த நாடே போற்றி கொண்டாடும் ஒரு தலைவராக பேரறிஞர் அண்ணா இருக்கும் போது அவரது புகழுக்கு களங்கம் ஏற்படும் வகையில் விமர்சித்து விட்டு அவர் பற்றி அவதூறாக பேசிவிட்டு இன்றைக்கு வெட்கமே இல்லாமல் பேரறிஞர் அண்ணாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையின் இந்த செயல்களை எல்லாம் பார்த்தால் நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என்று கேட்கத்தான் தோன்றுகிறது.